அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு அருமையான சட்னி வெரைட்டி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஃப்ளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா சூப்பராக கொத்தமல்லி இலை தக்காளி சேர்த்து நம்ம இந்த சட்னியை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய சட்னியை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்து கூட இதை சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த சட்னியில் நம்ம ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ வாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி சட்னி இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சமைச்சுக்கிட்டே பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த கொத்தமல்லி தக்காளி சட்னிக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு அளவுக்கு நான் கொத்தமல்லி இலைகளை எடுத்திருக்கேங்க. இந்த கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான வாசனையாக இருக்குங்க. கொத்தமல்லியில் நம்மளுக்கு அயன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக இதை உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இன்றைக்கி நான் இதில் ஒரு கட்டு அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை எடுத்திருக்கேங்க. இதில் நம்ம க்ளீனாக இந்த கொத்தமல்லி இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு அதனோட தண்டுகளோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு நம்ம சில பொருட்களை எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம இப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி சீரகம் எல்லாம் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சட்னி வந்து ஒரு அருமையான மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட கொத்தமல்லி சீரகம் வறுபட்டு அருமையான மணமா இருக்குதுங்க. இப்போ இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கிறேங்க. எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாங்க. கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளும் சேர்த்திக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட எள்ளை நம்ம கொஞ்சம் பொறுமையா மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க இதைய வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டா போதுங்க. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திக்கிறேங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தியாச்சுங்க. இந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைங்க. சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. இந்த வறுத்த வேர்க்கடலையை நம்ம 1-2 நிமிஷம் மட்டும் இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே நம்மளுக்கு நல்லா வறுபட்டு ஒரு அருமையான மணமாக இருக்குதுங்க. இப்போ இந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. நான் இப்போ அதை வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் சூடானதையும் நான் 3-4 பச்சை மிளகாயை சேர்த்திக்கிறேங்க. இந்த பச்சை மிளகாயை நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சை மிளகாய் நம்மளுக்கு வதங்கும் போது வெடிக்குங்க. அதனால இந்த மாதிரி லிட்டை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பாருங்க நம்மளோட பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா நம்மளுக்கு இந்த எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சட்னியில் இந்த பச்சை மிளகாயோட வாசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி நம்ம வதக்கி செஞ்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. பூண்டையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பூண்டு பாருங்க நல்லா 1 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இது கூடவே நான் 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் அது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்தியும் செய்யலாங்க.
அதே சமயத்தில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நம்மளோட சட்னி வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதுங்க. இப்போ இது கூட ஒரு 4-5 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸில் நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணுங்க. அதனால் ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு நம்மளோட தக்காளி எல்லாமே வந்து நல்லா உள்ளே இருக்க ஸ்டீம்லையே நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து மசிஞ்சிருங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. அந்த கொத்தமல்லி இலைகளை தண்டோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க. அதனோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேர்த்தும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தாங்க இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரைங்க. இதில் நிறைய அயன் இருக்கிறதுனால நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்துலேயுமே நம்ம இதை சேர்த்து சமைக்கும்போது இது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடாமல் அதை கூட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கெல்லாம் வதக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் பூவையும் நம்ம நல்லா இந்த கொத்தமல்லி இலைகளோட சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறேங்க. உங்களோட தக்காளி புளிப்பு எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து பார்த்து புளியை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்மளோட அருமையான கொத்தமல்லி சட்னிக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து இப்போ அதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பருப்பருன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெட் இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்க, நம்மளோட கொத்தமல்லி சட்னி அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சட்னியை நம்ம சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அது கூடவே நம்ம சட்னிக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த சட்னிக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க. இந்த கொத்தமல்லி சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்துக்கூட நம்ம இதை சர்வ் பண்ணும்போதும் இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கொத்தமல்லியில் நம்மளுக்கு நிறைய அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொத்தமல்லியை நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே செய்யலாங்க. கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடியதான இந்த கொத்தமல்லி சட்னி நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க. நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் பொறுமையானோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.